بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, தௌஹீத் கொள்கையை எடுத்துரைக்கும் பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே மேற்கொள்ளுகிற பொழுது அல்லாஹுவிடத்திலே சில கோரிக்கைகளை வைத்தார்கள். பிறகு பலதரப்பட்ட சோதனைகளுக்கு ஆளானதற்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் அந்த மக்கமா நகரத்திலே விட்டுவிட்டு வருகிற பொழுது சில பிரார்த்தனைகளை செய்தார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் வளர்ந்து ஆளானதற்கு பிறகு காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்தை உயர்த்துகிற பொழுது சில பிரார்த்தனைகளை செய்தார்கள். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனைகள் திருமறை குர்ஆனிலே தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டதோடு அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் வல்ல ரஹ்மான் முழுமையாக அங்கீகரித்து அவருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதில் ஒவ்வொரு வகையான பிரார்த்தனையும் நாம கவனித்துக் கொள்ளலாம். அவர் ஏகத்துவ பிரச்சாரத்தின் பொழுது கேட்ட துவாக்களை பற்றி சூரா ஷுஆரா என்கிற அத்தியாயம் 28வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்திலிருந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார், மக்களிடத்திலே கேட்கிறார், மக்களே நீங்கள் சில கற்சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், அது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வணங்குகிறோம், அதிலே உறுதியோடு இருக்கிறோம் என்றார்கள். நீங்கள் பேசினால் அதற்கு காது கேட்குமா? நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தால் வாங்கி கொள்ளுமா? அல்லது அங்கிருக்கும் ஒரு பொருளை எடுத்தால்தான் அதை தட்டி பறிக்குமா? எதுவுமே செய்ய முடியாத ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள் என்று அந்த கடவுள் கொள்கையில் உள்ள பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறார். ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம், இணை வைப்பு கொள்கையில் இருப்பவர்கள் கியாமத்து நாள் ஒரு முறைக்கும் அதற்கு சான்று காட்டவே முடியாது. அல்லாஹுக்கு நிகராக படைப்பிடங்களை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால், அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களும் தங்கள் கொள்கையில் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆதாரங்களை காட்ட முடியாமல் ஆடிப்போய் நிற்கிறார்கள். அவர்கள் யாரை இணை கற்பிக்கிறார்களோ அந்த இணை கற்பிக்கப்படுகின்ற சிலைகள் அவைகளும் பலவீனமாகத்தான் இருக்கின்றது. உதவி தேடுபவனும் பலவீனமாக இருக்கிறான், யாரிடத்தில் உதவி தேடுகிறானோ அதுவும் பலவீனமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு குளிர்காலம், கடுமையான குளிர் ஏற்படுகிற பொழுது என்ன செய்யறாங்க, கோயில் அங்கே குளிர்காலத்தில் ஏன் உள்ள ஹீட்டர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. வரக்கூடிய பத்து கோடி பெருமக்கள் அந்த குளிர்ல நடுங்கி விடக்கூடாது, கடுமையான குளிர்லிருந்து தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சூடு ஏற்றுவதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த கோயில் பூசாரிகள் சொல்றாங்க, அது அது இல்லை, எங்களுடைய தெய்வங்களுக்கு இந்த மாசம் கடுமையான குளிர் ஏற்படும், அதனால கொஞ்சம் இந்த ஹீட்டர்லாம் வச்சாதான் எங்களுடைய தெய்வங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கும் என்று சொன்னார்கள். இது நகைச்சுவைக்கல, உண்மையில் நடந்தது. இது பல செய்தி தொலைக்காட்சிகள்ல போட்டு காட்டினார்கள். இப்படித்தான் பலவீனமாக அவர்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்றால், இன்னும் படு பாதாளத்தில் போகக்கூடிய வகையில இன்னொரு காரியத்தை செய்தியில ஒரு வந்தது. அவசர அவசரமா மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, கோயிலுக்குள்ள போறாங்க. எதுக்கு கோயிலுக்குள்ள? பூசாரி உடம்பு சரியா? இல்ல, அந்த சாமிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிபட்டு இருக்குது, கவலை இருக்குது, ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய மாட்டேங்குது என்று சில மருந்துகளை கொண்டு வந்து பூஜையோட சேர்த்து என்ன செய்யுங்க, அந்த சிலைக்கு முன்னாடி வைங்க, அப்புறம் சாமிக்கு சரியா போயிடும் என்று சாமிக்கு காய்ச்சல் வந்துச்சு என்கிற நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இது இன்றைக்கல்ல, என்றைக்கும் இதே நிலைதான். தேடுபவனும் பலவீனமா இருக்கிறான், தெளிவான கொள்கையற்று இருக்கிறான், தேடப்படுகிற
அவன் யாரை நம்புகிறானோ அதுவும் பலவீனமாக இருக்கிறது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுபூர்வமாக சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. அப்பொழுது சில விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். நான் ஒரு இறைவனை நம்புகிறேன். எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன். அவன்தான் என்னை படைத்திருக்கிறான், எனக்கு நேரான வழியை அவன்தான் காட்டுவான். வல்லதி ஹுவ யுத்ரிமுனி வ யஸ்கீன். அவன்தான் எனக்கு உணவளித்திருக்கிறான், அவன்தான் எனக்கு தண்ணீர் பருக கொடுக்கின்றான். ஒய்தா மலித்து பகுவ எஸ்வினி. நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணம் அளிக்கின்றான். வல்லதி யுமீத்துனி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் எனக்கு மரணத்தை கொடுக்கின்றான். சும்ம யுஹீனி. பிறகு எனக்கு உயிரையும் கொடுப்பான், என்னை உயிர்ப்பித்து காட்டுவான். வல்லதி அத்துமாவை எதிர்பிரலி ஹத்தியத்தி யோமத்தீன். இப்பதான் அவர் பிரார்த்தனையை தொடங்குகிறார். நீங்கள் நம்புகிற கடவுளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கேட்டேன், உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. நான் நம்புகிற கடவுள் எப்படிப்பட்டவன்? என்னை படைத்திருக்கிறார், அவன்தான் எனக்கு உதவி செய்கிறான், அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான். நோயாளிப்படுகிற பொழுது அவன்தான் எனக்கு நிவாரணம் பெறுகிறான், எனக்கு மரணத்தை கொடுத்து பிறகு உயிர்ப்பிக்கவும் செய்வான். அந்த இறைவன் நாளை, மறுமை நாளில் நான் அந்த இறைவனை சந்திக்கிற பொழுது பாவக்கரை இல்லாதவனாக சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பாவ மன்னிப்பான கோரிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சபையிலே குறிப்பிடுகிறார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஹபலி ஹுக்மன். இறைவா, நான் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடு. பலவீனமாக இருக்கிறார், தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறது. பெற்றெடுத்த தகப்பனும் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறார். கற்சிலையை வடித்து அவரே மக்களிடத்திலே இறக்குமதி ஏற்றுமதி வேலை செய்கிறார். இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற தகப்பனிடத்திலும் உதவி இல்லை, அரவணைப்பு இல்லை, ஆதரிப்பு இல்லை, மக்களிடத்திலும் இல்லை. தனித்து விடப்படுகிறார். கேட்கிறார், இறைவா எனக்கு அதிகாரத்தை கொடு. அழுகிக்கிணிந்து சாலுகின், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு, இந்த கொள்கையை ஏற்றுக் கொண்டவர்களோடு என்னை சேர்த்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார். வஜாலி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு என்னை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி என்று கேட்கிறார். இவர் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறார், இறை தூதராக இருக்கிறார். ஒத்தகத்தல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் உற்றத்தோழராக எடுத்துக்கொண்டான் என்கிற தரஜா தகுதியும் பெற்றிருக்கிறார். ஆனால் என்ன கேட்டார்? இறைவா என்னை நல்லவர்களோடு சேர்த்து விடு என்று ஒரு கோரிக்கையும் வைத்தார். குறிப்பாக எனக்கு பின்னால் வருகிற மக்கள் என்னை பற்றி பேசுகிற பொழுது நல்ல அபிப்பிராயம் பேச வேண்டும். ஒவ்வொரு ஏகத்துவ கொள்கையிலும் உள்ளவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விட எப்படி மறைந்தார்கள் என்பதுதான் காலத்தினுடைய குறிப்பேடாக இருக்கும். அவருடைய பிரச்சார களத்தின் வாழ்நாள் களத்தில் ஏகத்துவ கொள்கையில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகிற தொடக்கம் முக்கியம் அல்ல, அதனுடைய பயணம் முக்கியம் அல்ல, அதனுடைய முடிவுதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஆமாலு பில் ஹவாத்தின். எல்லா செயல்களும் முடிவுகளை வைத்துதான் கூலி வழங்கப்படும். நான் நாம் ஒரு 20 வயசுல இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டோம், எல்லா சச்சரவுகளையும் எதிர்கொண்டோம், நமக்குள்ள இருக்கிற சங்கடங்களை பொறுத்து கொண்டோம், நமக்குள்ள இருக்கிற பிணக்குகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டோம். ஏன் நாம் கொள்கை சகோதரர்கள் கொள்கையை எடுத்துரைக்க வேண்டும், மக்களை இந்த அசத்தியத்திலிருந்து சத்தியத்தினால் வென்றெடுக்க வேண்டும், சமாதி வழிபாட்டில் மூழ்கி இருப்பவர்களை அவர்களிடமிருந்து ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும், அதற்காக நாம் பக்க மதத்தோடு களத்தில் இறங்க வேண்டும் என்கிற வேகம் இருந்தது. இதே பயணத்தில் தொடர்ந்தோம், நீடித்தோமா? நீடிக்கிறோமா? இந்த கொள்கையை இதே வேகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டோமா? நம்முடைய பேர குழந்தைகள் அளவிற்கு அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? நாம் இதே பயணத்தில் தான் இருக்கிறோமா? நாம் பொருளாதாரத்தில் விலை போகாமல் இருக்கிறோமா? திருமணத்தின் பொழுது வரதட்சணை என்ற பெயரால் விலை போகாமல் இருக்கிறோமா? இந்த சமுதாயத்திலே பொருளாதாரத்தை ஈட்டுகிற பொழுது ஹலால் ஹராம் என்கிற சோதனை வருகிற பொழுது அங்கே வட்டி என்கிற படுகுறிகளே விழாமல் இருக்கிறோமா? இப்படி பலதரப்பட்ட சோதனைகளில் நாம் விழுந்து விடாமல் இந்த கொள்கையிலேயே விழிப்புணர்வோடு களப்பணியாற்றி இந்த கொள்கையிலேயே மரணிக்க வேண்டும். நாம் இறந்ததற்கு பிறகு நம்மை அடக்கம் செய்கிறவர்கள், மண்ணல்லி ஓடக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாயார மனசார கொள்கையில் இருந்தார், கொள்கையிலேயே இருந்தார் என்று சொல்ல வேண்டும். இல்ல, ஆரம்பத்தில் நல்லாதான் இருந்தாங்க, அப்புறம் சரி அல்லாஹ் காப்பாத்திரும், இறந்து போனவங்களை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது என்கிற கேள்விக்குறிக்கும் சர்ச்சைக்குரியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. நம்முடைய கோரிக்கையிலே அவர் அப்படி இருந்தாரு, நல்லாதான் இருந்தாரு,
என்னங்க கடைசி காலத்தில் இப்படி ஆகிட்டாரு என்கிற அவமானம் நமக்கு வந்துடவே கூடாது. இதே கொள்கை இருந்தாங்க அல்லாண்டு இதே கொள்கையில போனாங்க. இதுதான் நாம் பெற வேண்டிய முக்கியமான கோரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. என்ன கேட்டார்? நான் வாழ்கிற போது என்னை உயர்வாக பேச வேண்டும் அப்படி கேட்கல. நான் மறைந்ததற்கு பிறகு வருகிற மக்கள் என்னை உயர்வாக பேசணும், கண்ணியமாக பேசணும். அவர் சிலை வழிபாட்டை எதிர்த்தார். தனக்கென்று சிலை வேண்டும் என்று கேட்கவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் பிற்காலத்தில் பேசப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அதன் விளைவு நாம் இன்றைக்கு பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு சலவாத்து ஓதுகிறோம். கமா சல்லைத்த அலா இப்ராஹிம், இறைவா நபி இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல இந்த முகமதுக்கு அருள் புரி, இப்ராஹிம் குடும்பத்திற்கு அருள் புரிந்தது போல இந்த முகமதுக்கு அருள் புரிவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்துத்தான் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் அந்த தொழுகைக்கு சொல்லப்படுகிற பாங்கினுடைய அழைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவார். தொழுகையில் அத்தகையாத்தில் ஓடுவோம், அங்கேயும் சொல்லுவோம் அல்லாஹும்ம ஸல்லிலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம், அல்லாஹும்ம பாரிக்கலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வரும். அதை நாம் நினைத்துக் கொண்டே வருகிறோம். இறுதி காலம் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் ஒரு தூதரை நினைவுபடுத்தி நபிகள் பெருமகனாருக்கு பிரார்த்தனை செய்கிறான் என்றால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இந்த துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். இதுபோல நாம் வாழுகிற காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும். என் உயிர் தொண்டைக்குழியை அடைகிற பொழுது ஈமான்தாரியாக போக வேண்டும். இன்றைக்கு நம்ம நினைப்போம், ஆமா யா அல்லாஹ் என்னுடைய உயிர் பிரிகிற பொழுது இதே நிலையில போக முடியும். இன்னைக்கு நம்முடைய வயசு என்ன? ஒரு 30, ஒரு 35, ஒரு 40, 65, 70, 80 என்று ஒரு கட்டத்தில் வருகிற பொழுது மருத்துவர்கள் கைவிடுகிற நிலை வருமே. அப்ப வீட்டில் படுத்து படுக்கையா இருப்பதே, அங்க இருக்கும் பொழுது நான் கேட்க வேண்டும், நான் இதே கொள்கையை மரணிக்க வேண்டும். எனக்கு பின்னால் வருகிற மக்கள் என்னை முன்னோடியாக கருத வேண்டும். வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னால் வருகிற மக்கள் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை பேசக்கூடிய வகையில் ஆக்கிரைவா என்று கேட்க வேண்டும். நாம் இதே கொள்கையில் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து கேட்கிறார்கள், வஃபில்லி அபி, இறைவா என்னுடைய தந்தையை மன்னித்து விடு. இன்னமும் காணும் வாழ்வின் அவர் வழிதவரையவராக வழிகட்டவராக இருக்கிறார் என்று கேட்டார். ஒலா துசினி யோமை யுபாசூ, நாளை மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாத இறைவா. எதற்காக கேட்கிறார்? இந்த உலகத்திலே நாம் செய்த எல்லா பாவங்களும் சிலது வெளிப்படும், பலது மூடி மறைக்கப்படும். அந்த அடிப்படையிலே எந்த பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் வெளிப்பட்டதோ அவர்களை நாம் கெட்டவர்களை போல நினைப்போம். யாருடைய பாவங்கள் வெளிப்படவில்லையோ அவர்களை மகான்களை போல நம்முடைய மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அத்தனை பேருடைய உள்ள கிடங்களில் மறைந்திருக்கக்கூடியவை என்ன என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பிவிட்டு, நீ இதை நினைக்கலையா, நீ இதை செய்யலையா, நீ இந்த வேலையை பார்க்கலையா, நீ இந்த ரகசியமான இந்த வேலைகளை ஈடுபடலையா என்று அம்பலப்படுத்தி காட்டுவான் பாருங்க. அது ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி ஆகும். ஆதம் நபி காலத்தில் இருந்து கியாமத்துல வர வரைக்கும் உள்ள அவ்வளவு நேரத்தும் ஒரு புதிய தகவலாக அது நிற்கும். இப்போ சமூக வலைதளங்கள்ல பலதரப்பட்ட அவதூறுகளோ பொய்களோ புரட்டுகளோ பரவினாலும் ரெண்டு நாளைக்கு கலைஞர் கருணாநிதி என்று சொல்றதுக்குள்ள வாஜிபா என்று வந்துடும். அதோட அந்த வாய் மூடி இந்த வாய் வரும். ஒவ்வொரு வதந்திக்கோ அல்லது ஒவ்வொரு புதிய தகவலுக்கோ உள்ள உயிரோட்டம் என்ன, அடுத்த புதிய தகவல் வரும் வரைக்கும் இருக்கும், அப்புறம் மௌத்தா போயிடும். ஏன்? மனிதன் மறதியாள், அவ்வளவுதான். நமக்கு இருக்கிற மறதிங்க வியாதியை வைத்துக் கொண்டு புதுசு புதுசா வரும், பழசெல்லாம் மறந்துடும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிற பொழுது கேவலப்பட்டு நின்று விடக் கூடாது அல்லவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? கண்ணியமான இறைத்துதர். இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? ஒரு 3 பொய்களை சொல்லியிருக்கிறார். கொள்கைக்காக, சத்தியத்திற்காக, சன்மார்க்கத்திற்காக, ஊரெல்லாம் பெருமாள் தொடர் என்று இறைவனுக்கு இணை வைத்து கற்சிலைகளை வழிபடுகிற திருவிழாவை கூப்பிடுகிறார்கள். இல்லை எனக்கு காய்ச்சல் என்று சொன்னாலே அது ஒரு பொய் தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இவையெல்லாம் வைத்து நாளை இழிவுபடுத்தப்பட்டு விடக்கூடாது, இறைவா என்னை இழிவுபடுத்தி விடாது என்று கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பப்படுகிறார்களே, கியாமத் நாளில் அத்தனை பேரையும் விட முதலில் ஆடை அணியப்படுகிற ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கியாமத் நாள்ல முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகிற
அந்த நபராக ரசூல்லா இருப்பாங்க. அது ரசூல்லாவுக்குள்ள சிறப்பு. ஆனால் முதலில் ஆடை அணிவிக்கப்படுகிற ஒரு நபர் யுக்ஸா, நாளை மறுமை நாளில் முதலில் ஆடை வழங்கப்படுகிற நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவரை அங்கிருந்து என்ன செய்கின்றான், ஆரம்பிக்கின்றான், கண்ணியப்படுத்த துவங்குகிறான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறார்கள், இல்லா மண் அத்தல்லாஹ் யௌமல்லா யன்ஃபவும் மாலும் வலா பனூம், இறைவா நாளை வறுமை நாள் என்று வந்துவிட்டால் யாருடைய பொருளாதாரமும் அவர்களுக்கு பயன் தராது, யாருடைய பிள்ளைகளும் வந்து அவனுக்கு பயன் தர மாட்டார்கள். இல்லாமல் அத்தல்லாஹுபி கல்வின் சலீம், யார் சாந்தமான உள்ளத்தோடு சண்டை சச்சரவு இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் சர்ச்சை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவான கொள்கையோடு மரணித்து அங்கே எழுப்பப்படுகிறானோ அவன்தான் தப்பிக்க போகிறான், அவனுக்குத்தான் அந்த நாள் பலன் தரப்போகிறது, அந்த நாளில் எனக்கு பலனுள்ள நாளாக ஆக்கியறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கிறார்கள். இதுவெல்லாம் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிற பொழுது, இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுது அந்த மக்கள் மத்தியிலே இவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா, நாம் இன்றைக்கு கொள்கையில் இருக்கிறோம், கொள்கையில் இருப்பதால் அசத்தியவாதிகள் எப்படி பார்க்கிறாங்க, இன்னைக்கு இப்ராஹிம் இருக்கிறார் நாளைக்கு இருப்பாரான்னு பார்ப்போம் என்று நாம் எடுத்துக்காட்டு போன்று இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் நாம் வீழ்ந்து விடுவோம், எள்ளி நகையாடலாம், ஏளனமாக பேசலாம், விமர்சிக்கலாம் என்று அத்தனை பேரும் எதிரிகளும் கண்குத்தி பாம்பாக காத்துக் கொண்டிருக்கிற பொழுது இப்ராஹிம் கேட்கின்றார், நாளை மறுமையில் நல்லவனாக நான் எழுப்பப்பட்டு விட வேண்டும், நல்லவனாக இந்த உலகத்தில் என் உயிர் பிரிந்துவிட வேண்டும், நான் சர்ச்சை இல்லாதவனாக என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இது ஏகத்துவ பிரச்சாரத்தின் தொடக்க கட்டத்தில் அவர் கேட்ட பிரார்த்தனைகள். இது தௌஹீத் பயணத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கேட்க வேண்டிய துவாக்கள். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் பாலைவனத்திலே கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள். இது தன்னுடைய முதுமை காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய மனைவி பிள்ளையை அங்கே வந்து விட்ட நேரத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். சூரா இப்ராஹிம் 14 அத்தியாயத்தில் 35 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார், ரப்பிஜால் ஹாதல் கலத, இறைவா இந்த நகரத்து இந்த காபத்துல அமைந்திருக்கிறதே இப்பொழுது அந்த மக்கமா நகரத்தை பற்றி அவர் கோரிக்கை வைக்கிறார், ரப்பிஜால் ஹாதல் பலத, இந்த நகரத்தை ஆமினன் பாதுகாப்பான நகரமாக ஆக்கிவே இறைவா. காலத்திற்கும் யாருடைய பாதிப்புக்கும் சதி செயலுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் ஆளாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை இறுதி காலம் வரைக்கும் பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்துக் கொண்டான். என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வழிபடுவதை விட்டு காப்பாற்று இறைவா என்று கேட்டார். நாமெல்லாம் ஆச்சரியப்படலாம், என்னங்க இது, சிலை வழிபாடை தகர்த்தெறிந்தவரே இப்ராஹிம், சிலை வழிபாட்டை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்று தானே ஒரு துவா செய்கிறார். ஏன், அவ்வளவு பலவீனமா, பலவீன ஆயிரம் கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகளையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார். எதற்காக அவர் காரணத்தை சொல்கிறார், என் இறைவா, ரப்பி என் இறைவா, இன்ன உன்னாஸ், அதிகமான மக்களை அந்த சிலைகள் வழிகெடுத்திருக்கிறது என்றார். இன்னைக்கு யதார்த்தத்தை பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திலையும் நீங்க பாருங்க, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாதை தவிர யாரும் இல்லை என்கிற ஓரிரை கொள்கையை சொல்பவர்கள் ஒரு பக்கம், சிலைகளை வழிபடுபவர்கள் ஒரு பக்கம், கடவுளுக்கு மகன் இருக்கிறது என்று நம்பி இயேசுவை சிலையாக வழிபடுகிற கூட்டம் ஒரு பக்கம், மகான்களின் பெயரால் சமாதியை வழிபடுகிற கூட்டம் ஒரு பக்கம், அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடிய புத்தர்களை சிலையாக்கி வழிபடுகிற கூட்டம் ஒரு பக்கம், இப்படியாக மனித வழிபாடு, படைப்பின வழிபாடு, சிலை வழிபாடு என்று உலகத்திலே கோடான கோடி மக்கள், அதிகமான மக்கள் அதிலே மூழ்கி இருக்கிறார்கள். குறைந்த சொற்பமான மக்கள் தான் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறார்கள். பல கோடான கோடி பேர் இந்த கொள்கையில் இருக்கிறாங்க இல்லையா, சிலை வழிபாடு இருக்கிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் யாரு, யாரு பெற்ற பிள்ளைங்க, யார் வீட்டிலிருந்து வந்தவங்க, யாருடைய தலைமுறை, யாருடைய சந்ததி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு இறைவா நான் தோற்று போய்விட்டேன், முடிந்தவரை சொல்லி பார்த்தேன், இரவில் பேசினேன், பகலில் பேசினேன், ரகசியமாக சொன்னேன், கூட்டமாக சொன்னேன், தனியாக சொன்னேன், எழுதவில்லை, இதற்கு பிறகு என்னோடு இருக்கின்ற கொஞ்சம் அந்த வேற காப்பாற்ற வேண்டும் இறைவா என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், உன்னோடு இருக்கிற ஈமான் கொண்ட அந்த கொள்கை சகோதரர்களை கப்பலில் ஏற்றிவிடு, கப்பலை கட்டு, அதோடு மிச்ச உலகத்தை அல்லாஹ் அழிச்சிடறான், அழிச்சால் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டார்களே ஏகத்துவவாதிகள், அவர்களின் பிள்ளைகள் தான்
இன்றைக்கு கோடான கோடி மக்களாக அதில் மோடியும் ஒருவனாக இருக்கிறான். பாரு, ஏகத்துவவாதிகளின் பிள்ளைகள் தானே இவங்கெல்லாம், சிலை வழிபாடு செஞ்சாங்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயம் சிலை வழிபாடு வரக்கூடாது என்று பயந்தார்களோ அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக வந்தவர்கள் வரிசையில காபத்துல்லாவுக்கு உள்ள 300 சிலைகளை கொண்டு வந்து வச்சுட்டானோ இல்லையா, இப்ராஹிமுக்கும் சிலை எழுந்து விட்டார்கள். அதனால்தான் கேட்டார்கள், ஏன் அதில் வழி கெடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில வேணாம், ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 பொம்மை, சும்மா 10-20 இந்த படுத்தா கண்ண மூடுன ஒரு பொம்மை வாங்குவோம் அந்த காலத்துல, அதல்ல, ஒரு 5000-10000 பொம்மை பெருசா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா வெளியிட்டு அப்படி பாருங்க, அது சிரிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். திடீர்னு நீங்க தப்பு செய்யும் போது பாருங்க, அது என்னமோ உங்களை முறைக்கிற மாதிரியே தோணும், ஆனா முறைக்கல சிரிக்கல ஒரே மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வச்சு அதை பார்க்கும்போது பயம் வரும், வருமா வராதா, ஏன் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பேய் மாதிரி நம்ம பார்த்துருக்கிறோம்ல, அந்த நோய் அங்கிருந்து இப்படி தாவும். இதுதான் சப்காமினேஷன் என்று மூளையில ஒரு வகையான சுரப்பி அப்படி சுரக்கும். இது மாதிரி ஒரு சிலை உள்ள என்ன பார்ப்பான், பார்க்குமோ முறைக்குதோ சிரிக்குதோ இப்படி நினைப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உன்ன ஆற்றல் இருக்குதோ அப்படின்னு பேசுவான். எந்த அளவுக்கு நம்மளும் ஓவரா சொல்றோம், மேடை ஏறி இருக்கிறோம், அவளைய வச்சுக்கிட்டு இறங்கினா இது ஆயிருமோ அப்படின்னு கிளம்பும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள், இந்த சிலை வழிபாடு மட்டும் என் சமுதாயத்துக்கு வந்துவிடக் கூடாது, அது வந்தாலும் அதிகமான மக்களை வழிகெடுத்து விடுகிறது. இன்றைக்கு வழிகெடுத்து இருக்கிறது, அதுதான் கடவுள் என்று அவன் முடிந்து விட்டான். ஆனால் அவருடைய அறிவுக்கு தெரியவில்லை. 100 ரூபாய்க்கு ஒரு சிலை வாங்குறான், 1000 ரூபாய்க்கு வாங்குறான், 10000 ரூபாய்க்கு வாங்குறான், அனைத்தும் ஒரே சிலைதான். ஆனால் என்ன உணரல, இது ஆற்றல் பெற்றது அல்ல என்பதை அவன் உணரல. ஆனால் வழிகேட்டில் மூழ்கி இருக்கிறான், இந்த நிலை என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் வந்துவிடக் கூடாது என்று அவர் கேட்கிறார். சமம் தமியனி, யார் என்னை பின்பற்றினார்களோ இன்னமும் பின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். ஒமன் அசானி, யார் என்னை புறக்கணித்தார்களோ இன்னக்க கபூர் ரஹீம், இறைவா அவர்களை மன்னிப்பவன், அவர்களுக்கு கருணை காட்டுவோம் நீயாக இருக்கின்றாய். ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை என்னுடைய பிள்ளைகளை, பிவாதின் ஹைரதி சரவின், எந்தவித விளைச்சல்கள் இல்லாத பூமியில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம் பரிசுத்தமான உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ரப்பனா, என்னுடைய இறைவா, இந்த இடத்திலே மக்கள் வர வேண்டும், லியுகீமு ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். எல்லா மக்களுக்கும் இந்த காபாவுக்கு வந்துட்டு போகும் மாதிரி நன்மை ஏற்படுத்தி கொடுவா, வருஷுக்குகும் என தமராத்தி, அவர்களுக்கு ஏராளமான கனி வர்க்கங்களை இந்த காபத்துல்லா பக்கத்தில் ஏற்படுத்தி அறிவா. அல்லஹும் இஸ்குரும், இங்கே காபாவுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்றார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? உலகத்தில் பல முனைகளில் இருந்து மக்கள் அங்கே காபாவுக்கு போகிறார்களா இல்லையா? இது நடக்கிறது. பிறகு அவர் சொல்லுகிறார், என் இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் கேட்கிற துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கையும் தெளிவுபடுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக இன் ரப்பில சமீஉ துவா, என்னுடைய தள்ளாத முதுமையில் எனக்கு இஸ்மாயிலை கொடுத்தவன் நீ, எனக்கு இஸ்ஹாக்கை கொடுத்தவன் நீ, என்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் செவிதாழ்த்தி கேட்பவன் நீ, உன்னிடத்தில் தான் நான் முறையிடுகிறேன் இறைவா என்று கேட்கிறார். ரப்பனது துள்ளி ஒளி வாழ்ந்தைய, இறைவா என்னை நீ மன்னித்து விடு, என் பெற்றோர்களை மன்னித்து விடு, உலகில் மூமினின் இறை நம்பிக்கை கொண்ட எல்லாரையும் மன்னித்து விடு இறைவா. எவ்வளவு எக்கோபுள் ஹிசாப், நாளை வறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப் போகிறாயே, விசாரிக்கப் போகிறாயே, கணக்கு தீர்க்கிற நாளில் அத்தனை பேரை மன்னித்து விடு என்று எல்லாருக்கும் பொதுவாக நபி இப்ராஹிம் நமக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார், கேட்டார். அல்லாஹ் இத்தனை துவாக்கள்ல ஒன்றை மட்டும் மறுத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட எல்லா துவாவையும் ஏற்றுக்கொண்டான், ஒன்றை மறுத்து விட்டான். என்ன தெரியுமா? இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளல. ஏன்? அவர் அல்லாஹ்வுடைய பகிரங்க எதிரி, அவர் ஒரு இணை வைப்பவர், இணை வைப்பதற்கு நான் எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? அல்லாஹ் எச்சரித்து விட்டான், அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று எச்சரித்து விட்டான். பலம்மா தப்பையன அன்னகு அதுவும் இல்லாஹி, இப்ராஹிமுக்கு தெரிந்து விட்டது இவர் அல்லாஹ்வுடைய பகிரங்க விரோதி, இவருக்காக மக்களுக்கு அவன் கூடாது, பரிந்துரை கேட்க கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இப்ராஹிம் உணர்ந்து கொண்டார், தப்பர்ராக மின்னு, இனிமேல் பாவ மன்னிப்பு இவருக்காக கேட்க வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார். நமக்காக கேட்டார், எல்லா இறைநம்பிக்கையாளர்களுக்கும் கேட்டார். இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விடுகிற பொழுது கேட்டார். பிறகு மிக முக்கியமான ஒரு கட்டம்,
இஸ்மாயில் வளர்ந்த ஆளாகி தோளோடு தோல் சேர்ந்து உழைக்கும் பருவத்தை அடைந்த பொழுது இஸ்மாயிலை கூப்பிட்டு வந்து, இதெல்லாம் எப்ப அறுக்க முனைந்து அல்ல ஆட்டை கொடுத்து அறுக்க வேண்டாம் என்று சொல்லி, அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போய் காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை உயர்த்துகிறார்கள். அந்த பிற்காலத்தில் உயர்த்துகிற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கிறார், இது ஏற்போ இப்ராஹிமும் கவாயுதமினர் பைத்தியம் இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த காபாவின் அடித்தளத்தை உயர்த்துகிற பொழுது கேட்டார்கள், ரப்பனா கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் அழியும், இறைவா நாங்கள் செய்கிற இத்தனை காரியங்களையும் நீ கபுல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, நீதான் சிவிதாழ்த்தி கேட்பவன் அனைத்தையும் அறிந்தவன். நாம் இவ்வளவு நாளா செய்திருக்கிற நற்காரியங்கள் இருக்கிறது, இவை அனைத்தும் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு மன தூய்மை அவசியம். இது முழுக்க முழுக்க பேருக்கு புகழுக்கு பகட்டுக்கு ஆடம்பரத்திற்கு செய்யவில்லை, படைத்தவனுக்கு செய்கிறோம். இப்ராஹிமுடைய கிரெடிட் எங்கே? காபத்துல்லாவை கட்டுகிறார். ஒட்டுமொத்த உலகம் இங்க வந்தாகணும். யார் கட்டினது? நம்ம தானே. யாருமே அதை வடிவமைச்சது, அதை புனர் நிர்மாணம் புதுப்பிச்சது யார்? ஆதம் நபிக்கு பிறகு நம்ம இப்ராஹிம் இஸ்மாயில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் என்கிற பெருமை வந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் கேட்கிறார், யா அல்லாஹ், இஹ்லாஸாக நாங்கள் செய்கிறோம், நீ எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயாக. நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கு கடைசியில, யா அல்லாஹ், நாங்கள் செய்திருக்கிற இத்தனை காரியங்கள் நீ இதை ஒப்புக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடும். குர்பானி கொடுத்திருப்போம், நோன்பு வைத்திருப்போம், இன்ன பிற காரியங்கள் செய்திருப்போம், தான தர்மங்களை வழங்கியிருப்போம், நபி வழிபடி நடந்திருப்போம். யாருன்னா இது எதற்காக? பேருக்கு புகழுக்கு அல்ல, இது உனக்காக, உன் திருப்திக்காக, உன்னை நான் கட்டுப்பட்டேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு கேட்கிறார்கள், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் லக், இறைவா எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாகவே இருக்கவே. கடைசி காலத்தில் இப்ராஹிம் நபி கேட்கிறார், உன் துரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்படுகிற மக்களாக ஆக்கினேன், காபத்துல்லாவுல நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்று எங்களுக்கு சொல்லிக்கூடிய இறைவா, ஒத்துப்பா அலைனா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா, இன்னக்கு அந்த தவாபு ரஹீம், நீதான் மன்னிப்பவன் கருணை மிக்கவன் இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு இறை இல்லத்தை எழுப்புகிற பொழுது அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இறையச்சமும் மன தூய்மையும் அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்கின்ற மன்னிப்பு கேட்க கோரிக்கையும் இருக்க வேண்டும். இது இப்ராஹிம் கிடைத்திருக்கிற படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு ஒரு கோரிக்கை வைக்கிறார், ரப்பனா வபாசு ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகள் வழி தோறிவிடக் கூடாது, சத்திய கொள்கையில் நீடித்து இருக்க வேண்டும், நீடித்து போய்விடக் கூடாது, எனவே அவர்களின் ஒரு தூதரை தேர்வு செய்வா, எத்துருவா அழகும் ஆயாத்தி அவர்கள் உங்களுடைய வசனங்களை ஓடி காட்டுவார், ஒரு அள்ளி முகமும் கித்தாபோரு இக்குமத்தை அவர்கள் வேதத்தையும் தெளிவான ஞானத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், ஒரு சத்தியகின் அசத்திய கொள்கையில் இருந்து அவர்களை விடுவித்து சத்தியத்தை சொல்லி அவர்களை தூய்மைப்படுத்துவார், இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்ற பிரார்த்தனையை மொழிந்தார். இது போன்ற முக்கியமான துவாக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இத்தனை துவாக்களையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏகத்துவ காலத்தில் இறுதி காலத்தில் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ராஹிம் அதோடு நிறுத்தவில்லை. கடைசி கட்டம், உயிருக்குரிய நேரம், தன்னுடைய பிள்ளை இஸ்ஹாக்கை அழைத்து அவருடைய பிள்ளை யாக்கூபை அழைத்து கூப்பிடுகிறார்கள், யா பனி, என்னுடைய பிள்ளைகளே, சந்ததிகளே, இன்னல்லா இஸ்தஃபா லக்கும் தீன், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை தேர்வு செய்திருக்கிறான், நீங்க எல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறீர்கள், வலா தமுத்துமே இல்லாத அனைத்து முஸ்லீமும், மௌத்தா போகும்போது முஸ்லீமா மௌத்தாயிருங்க, இணை வைத்து விடாதீர்கள். அவர் அந்த இணை வைப்பு கொள்கையால் இந்த சமுதாயம் எவ்வளவு கேவலப்பட்டிருந்தது, நாம் எந்த அளவிற்கு எதிர்ப்புக்கு ஆளாக இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டினோம் என்பதை வழியாக உணர்ந்தவர் இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சொல்கிறார், நீங்க முஸ்லீம்களா மௌத்தாயிருங்க, கடம்பூர் என்றாது என்ன. இந்த இப்ராஹிம் சொன்னதை அறிவுரை அப்படியே கேட்ட அவர் பேர குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய தள்ளாத முதுமையில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வைத்து கேட்கின்றார், நான் மரணித்து விட்டால் நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள் என்று. இந்த வசனத்தை அல்லாஹ் அப்படி வரிசையை சொல்லிக்கிட்டே வரான். அவருடைய மரண தருவாயில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறான் அல்லாஹ். அவர் கேட்கிறார், யாக்கூப் இப்ராஹிமுடைய பேரன் கேட்கிறார், நான் மரணித்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று. பிள்ளைகள் சொன்னார்கள், நஹபுது இலாஹ், உம்முடைய இறைவன் ஒரே இறைவன், அல்லாஹை தான் வணங்குவோம், நஹ்னுலஹும் முஸ்லிமும், அவனுக்கே கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம் என்றார்கள். அதற்கு பிறகுதான் யாக்கூபுடைய உயிரும் பிரிந்தது. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் இந்த ஏகத்துவத்திற்காக அடித்தளமிட்டவர்கள், அதற்காக அர்ப்பணிப்பு செய்தவர்கள், அதற்காக களப்பணி ஆற்றியவர்கள், இதே கொள்கையில் தன்னை இணைத்து கொண்டவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது, இறுதி வரைக்கும் இதே கொள்கையில் நாம் நீடித்திருக்க வேண்டும்.
இதே கொள்கையின்பால் மக்களை அழைக்க வேண்டும், இதே கொள்கைக்காக வாழ வேண்டும், இதே கொள்கைக்காக வீழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் இருந்து எல்லா கட்டத்திலும் படைத்த இறைவன் தான் நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான், நம்மை அரவணைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நாளை மறுமொழி நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக இந்த நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் கேட்போமாக. அல்லாஹ்.